வணக்கம். இது மாடு மூக்கு குத்துறத நீங்க இன்னைக்கு பார்க்கலாம்னு சொல்லி வர சொல்லிருக்கீங்க. ஆமாங்க. மாடு மூக்கு குத்துறதுனால என்னென்ன பயன்கள் இருக்கு, அது எப்படி, அது என்ன ப்ரொசீஜர்ல எந்த வயசுல அதை குத்தணும்? அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வந்து வயசு அப்படிங்கிறது இல்லைங்கண்ணா, குறைஞ்சது ஒரு 10 மாதம் ஆனத்தை குத்தணுங்க. ஒவ்வொருத்தர் வந்து விவசாயிகள் வந்து சின்ன கன்றுகளே வந்து குத்திடுவாங்க, ஒரு 6 மாதங்கள்லேயே கூட குத்திடுவாங்க. பிடிச்சி கட்டமுன்னே வயசானவங்களே வந்து குத்திடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயசுங்கிற ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்போ இழுத்து கட்டமுன்னு குத்துறோம். நார்மலாக வந்து ஒரு வயசில் ஆனத்தை மூக்கு குத்தணுங்க, ஒரு வயசுங்க. அதுக்கு மேலே 1.5 வயசு ஆயிடுச்சுன்னா மூக்கு கொஞ்சம் கெட்டியாயிருங்க, குத்துற கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. ஒரு வருஷத்துக்குள்ள குத்திடலாங்க, ஒரு வருஷத்துக்கு கணக்கு மூக்கு தான் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா பால் வத்தி முடிஞ்சு அதுக்கடுத்தது வந்து மேவு கடிச்சு பழகி இருக்குங்க, பால் வத்தி மேவு கடிச்சு பழவி. அடுத்தது வந்து பால் மறக்கிற ஸ்டேஜில் குத்தணும்னா கரெக்டாக அந்த மாடு கொஞ்சம் இழைக்குங்க, கரெக்டாக மூக்கு குத்துறது கொஞ்சம் இழைச்சி அடுத்தது வந்து தெரிக்குங்க மாடு. காலை கடாரி எல்லாத்துக்கும் ஒன்றுதான், எல்லாத்துக்கும் ஒன்றுதானுங்க. ஒவ்வொருத்தர் வருஷக்கணக்காக 2 வருஷத்துக்கு கூட குத்தாம வச்சுருக்காங்க, அது அவங்களோட சௌரியத்தை பொறுத்துங்க. ஆனால் நார்மலாக இந்த வயசில் குத்திக்கிறது நல்லதுங்க. இது என்ன மாடு மூக்கு குத்துறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது, அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா குத்துறமா இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்கா? மாட்டு அதாவது மூக்கு குத்துறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி காது குத்துறமோ அது மாதிரி தானுங்க. ஆனால் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நம்மளோட வந்து அதோடைய பாடியோட திறன் அதிகமுங்க, அதனால் நம்மளால் வந்து இழுத்து பிடிக்க முடியாதுங்க. அதுக்காக வந்து அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து பழமொழி வந்து அணியாத மாடு படியாதுன்னு வச்சாங்க. நம்ம பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா அடியாத மாடு படியாதுன்னு மாறி போச்சு. அணியாத மாடு அப்படின்னா மூக்கை அணியாத மாதிரி பணியாது, மூக்கை அணிஞ்சா தான் நம்ம சுண்டி பிடிக்க முடியுங்க. குதிரைக்கு வந்து கடுவாளம் போடுற மாதிரி இதுக்கு வந்து வந்து மூக்கயிருங்க, அதுக்காக தான் குத்துறதுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிலவாத்து குத்தணுங்க. எல்லாரும் நானும் ஊசி இருக்குது நூல் இருக்குது நானும் குத்தணும்னு சொல்லி குத்தக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து குத்தரை வந்து நிலவாத்து குத்துனா தான் வந்துங்க மூக்கு அறியாதுங்க. கரெக்டாக பதம் பார்க்கணுங்க, அதாவது வந்து ஃபஸ்ட்டு வச்சு. ஆமாங்க, அது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்குடைய தூரம் இருந்து இந்த மூக்கு அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமுத்தி அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் லேசாக வந்து அந்த ஒரு கை வந்து உட்காருங்க. அந்த அப்போ வந்து அந்த பெருவரில் ஒட்டி உள்ளே குத்தணுங்க. அது மெயின் என்ன, மூக்கு துறைங்க வந்து பதம் பார்க்குறப்போ நகத்தை வெட்டிக்கிட்டே தான் வந்து மூக்கு வந்து நம்மளுக்கு பதம் பார்க்குறக்கு வரும். இது போய் நகம் போய் குத்துங்க, நம்மளுக்கு அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலாக தெரியுங்க, நம்மளுக்கு ஒரு சென்ஸ் தெரியுங்க. மூக்கு வந்து நகை வெட்டிக்கிறது நல்லதுங்க. ஆமாம், நம்ம நகை வெட்டிக்கிட்டு குத்துனா தான் அதுக்கு காயமாக தான் அதுக்கு வலி இருக்குது. கரெக்டாக நம்ம பிடிச்ச பஞ்சாட் இருக்குங்க, இந்த தோலில் மட்டும்தான் வந்து மூக்கு படுங்க பஞ்சாட் இருக்குது, அதனால் வந்து அழகாக பிடிச்சிக்கலாமுங்க. இது ரெண்டு பேர் இருந்தால் போதும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாடுகள் கன்றுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்து கரெக்டான மரம் வந்து அமைஞ்சது ஒரு கிட்டி அமைஞ்சதுன்னா ஒருத்தரே போதுங்க. ஆமாங்க, ஒருத்தரையோட நிறைய கண்ணு குத்திருக்கேன். இருந்தால் ரெண்டு பேர் இருந்தால் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குங்க, ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. அதனால நல்லதுங்க. இது வரைக்கும் ஒரு 70-80 மேலே குத்திருப்பணுங்க. கண்ணு குட்டி நாம் வாங்கி கொடுத்த கண்ணே அதில் குத்துனது நிறைய இருக்குங்கிறது. அப்புறம் நம்ம விவசாயிகள் பக்கத்தில் கூப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து கலை, இது ஒரு கலைங்க, இது வந்து அலைஞ்சிக்கிட்டு வருதுங்க. இதை வந்து யங்ஸ்டர்ஸ் யாரும் வந்து இதெல்லாம் கற்றுக்கிறதே இல்லைங்க. அதனால் வந்து இதை வந்து அதாவது வந்து கற்றுக்கிறங்கிற பேரில் வந்து ஒரு மாட்டை துன்புறுத்தக்கூடாதுங்க. ஏற்கனவே கற்று வச்சுக்கிட்டு எப்படி குத்தணும் அப்படிங்கிறத ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க குத்தி பழகிக்கலாங்க. அதாவது கரெக்டாக பார்த்து குத்தலைன்னு மூக்கு அரைஞ்சிட்டு போயிருங்க. அதாவது வந்து முன்னுக்கு தள்ளி குத்துனாலோ இல்லை ரொம்ப உள்ள தள்ளி குத்துனாலும் மூக்கு 4 இடையில வந்து அரைஞ்சிட்டு போயிருங்க. அதனால் வந்து கரெக்டாக பதம் பார்த்து குத்திக்கணுங்க. அடுத்து கயிறு வந்து போடுறப்போ வந்து எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப சிறு கயிறை போடணும், சிறு கயிறு போடக்கூடாது, இந்த சைஸில் போட்டணும். இந்த சைஸில் போட்டிங்கன்னா தான் வந்து இந்த சைஸில் போட்டிங்கன்னா தான் வந்து அது வந்து அறியாதுங்க, மூக்கு அறியாதுங்க. இல்லைனா வந்து சைடில் அறிஞ்சிட்டு போயிருங்க. அதாவது வந்து இது 2வது தடவை மாற்றக்கூடிய கயிறுங்குது. முதல் தடவை போட்டு 2வது தடவை மாற்றக்கூடிய கயிறு. எல்லோரும் நார்மலாக வந்து நம்ம இந்த பக்கம் வந்து முதல் தடவை விட்டு 2வது தடவை மாற்றக்கூடிய கயிறுங்குது. ஆனால் வந்து அதை நம்ம முதல் தடவையில் குத்திட்டோம் அப்படின்னா அது வந்து மூக்கு அறியாதுங்க, மூக்கு வந்து அப்படியே இருங்க. இப்போ நீங்கள் முதல் தடவை குத்துற கயிறு போதுனா 2வது தடவை குத்துற கயிறே ஃபஸ்ட்டே குத்திட்டீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டே குத்திட்டா தான் வந்து 2வது தடவை குத்தும் போது இழுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நோக்க வழி ஏற்படும், புண்ணாகும், அந்த புண்ணாறுக்கு நாளாகுங்க. முதலே குத்திட்டு அப்படின்னா ஒரு அதாவது மூக்கு குத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வந்து அந்த மூக்கில் மூக்கு இதில் வந்து போடக்கூடாதுங்க. ஒரு 2 நாளைக்கு ஒருக்க மூக்கு கயிறு கறந்து விடணுங்க. 10 நாளைக்கு வந்து அதாவது வந்து மோரச்சுண்டில் ஓட்டு கட்டக்கூடாது, மோரச்சுண்டில் ஓட்டு கட்டிட்டுங்க. அதாவது மோகரம் போட்டு அப்படிம்போ மோகரக்கயிறில் போட்டு கட்டிட்டுங்க. மூக்கடங்கையில் வந்து கட்டக்கூடாது. குத்தும்போது வந்து உள்ள காயமாகுமா ஆகாதா? காயமாச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் மாதிரி, இப்போ ஒரு சில மாடுகளுக்கு வந்து ரத்தம் வரும், ரத்தம் வடியும், அந்த ரத்தப்போக்கு நிற்கிறதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து மூக்கு குத்தணும் அப்படின்னா புண்ணாகுங்க. புண்ணுனா வந்து மூக்கு வந்து ஹோல்ஸ் பண்ணுறேன், நம்மளுக்கு காது குத்துறப்பட அதுக்கு மூக்கு குத்துறதுங்க. கன்ஃபார்ம் புண்ணாகுங்க. ஒரு சில மாட்டுக்கு ரத்தம் வரும், ஒரு சில மாட்டுக்கு ரத்தம் வராதுங்க. இந்த ஒரு சில மாட்டு ரத்தம் வரது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வரும் நின்றுங்க. ஒவ்வொருத்தர் நிலை மாற்றி குத்திடுறாங்க வருங்க. அது வந்து நீங்கள் மூக்கை சுண்டுற போல ரத்தம் வருங்க. இது வந்து 20 நாள் கழிச்சு நீங்கள் என்ன சொன்னு சொன்னது ரத்தம் வராதுங்க. அதுக்கு மட்டும் தொங்குனாவெல்லாம் சொல்லுங்க. நீங்கள் நார்மலாக வந்து இழுத்தாலாம் வந்து
ரத்தம் வராதுங்க. நம்ம குத்துற வந்து ரொம்ப கரெக்டாக நிலவாத்து குத்திட்டோம்னா அந்த இடத்துல ரத்தம் வராது, புண்ணு சீக்கிரம் காஞ்சிருங்க. நீங்கள் நில மாற்றி குத்திட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு இடத்துல சாஃப்ட்டு ரெண்டு பக்கம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. அதை சாஃப்டாக இருக்கிற இடத்துல குத்தணுங்க. அந்த ஹார்டாக குத்தினு நாலு இடத்துல வந்து அரிஞ்சிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப இறி கட்டிடுவாங்க. இறி கட்டினாங்கனாலும் வந்து இந்த சைடில் வந்து அறிய ஆரம்பிச்சிருங்க, மூக்கையோட சைடில் அறிய ஆரம்பிச்சிருங்க. அதுவும் வந்து அறியாமல் பார்த்துக்கணுங்க. அதாவது இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த கயிறு தாங்குங்க. இந்த இப்போ குத்துனது ஆறு மாதத்துக்கு தாங்க. நரம்பு கயிறு தான் ஃபஸ்ட்டு போடுவோங்க, ஆறு மாதத்துக்கு தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டுக்கலாங்க. அதாவது எத்தனை மாதத்துக்கு ஒசரம் மறுபடி கயிறு? அது மாடுகண்ணை பொறுத்து தானுங்க. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா போட்டு இழு இழுத்து சீக்கிரம் போயிருங்க. குறைஞ்சி இப்போ இந்த இளங்கண்ணில் குத்துறது வந்து குறைஞ்சது ஒரு நாலு மாதத்துக்கு வரும். நாலு மாதம் அதிக வச்சு ஆறு டு எட்டு மாதம் கூட வரும். எட்டு மாதத்துக்கு ஒரு இடம் மினிமம் கயிறு மாற்றி கயிறு மாற்றணும். கயிறு மாற்றலனாலும் பரவாயில்லையும், கடைசிக்கு மூக்கயிறை லூஸ் விட்டுறணும். மாடு வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய மூக்கயிறு லூஸ் விடாமல் போடுறதுனாலையும் சிறுங்கயிறை போட்டு லூஸ் விடாமல் போடுறதுனால சைடில் மூக்கு அரைஞ்சிட்டு போகிறதுங்க. மூக்கு குத்துனது மூக்கு அப்படி இருங்க, சைடில் வந்து தோல் மட்டும் அரைஞ்சிட்டு போயிருங்க. அப்படி ஆகக்கூடாதுங்க. அதனால் வந்து கரெக்டாக இந்த சைஸில் குத்தி கொஞ்சம் பெருசாக பெருசாக வந்து கொஞ்சம் லூஸ் விட்டே வரணும் மூக்குங்க. ஆமாங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு புண்ணு ஆறிடுமா? உள்ளே புண்ணு வந்து நீங்கள் பத்து நாளில் ஆறிடும். பத்து நாளே வேண்டியது இல்லைங்க. பத்து நாள் லைட்டாக அசர் கட்டிகிட்டே இருக்குங்க, அடுத்து ஆறிடுங்க. அதான் வந்து ஃபஸ்ட்டு குத்துனது பார்த்தீங்கன்னா ஒன்று வலிக்கு வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு தீவனம் தண்ணி தீங்காமல் இருக்குங்க. அது ஒன்று பயப்பட வேண்டியது இல்லைங்க, பழகிங்க. நீங்கள் இப்போ நம்ம கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா குத்துட்டு இப்போ குத்தோடனே மேயுங்க. அது ஒன்று அது அப்போயே மேயுங்க. ஒன்று வலி இருக்காதுங்க. நம்ம குத்துற நேக்குன்னு ஒன்று இருக்குதுங்க. அடுத்து ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து நேக்காக பார்த்து குத்துனீங்கனாலும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில மாடலுக்கு வலி இருக்குது, ஒன்று மூக்கு வீங்கிக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மூக்கு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இப்போ அந்த மாதிரி அதாவது மூக்கு வீங்கிறது புண்ணு ஆறாமையே போகிற ஒவ்வொரு மாடுகள் இருக்குங்க. கயிறு டைட்டாக டைட்டாக அந்த வெட்டுறது அதிகமாகும். அந்த மாதிரி டைமில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்களா? ட்ரீட்மெண்ட் மாதிரி வந்து நாங்கள் வேப்பனை வச்சு விட்ருவோங்க. வேப்பனை தான் மெயினாக வச்சு விடுவோங்க. வேப்பனை வச்சு விட்டீங்கனால வந்து புண்ணு வந்து ஈயோட்டாதான் ஈயோட்டாக இருந்தாலும் புண்ணு உள்ள காரியங்க நக்கி நக்கி ஆதிரும். ஒன்றும் பெரிய லெவலில் புண்ணாயே நம்ம கத்தி எடுத்து கேற அளவுக்குலாம் ஆகாது. சும்மா சின்னதாக நம்ம ஒரு முள்ளேத்துற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் சேர்த்து மூக்கில் ஊற்றணும். கொஞ்சம் வலி இருக்குங்க, வலி இல்லாமல் இருக்காது, வலி இருக்குங்க. ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்குங்க. அதுக்கப்புறம் கேஷுவலாக இருக்குங்க. எல்லா மாடு ஆகிற அப்புறம் கேஷுவலாக இருக்கு. புண்ணு இருக்கோ இல்லையோ வேப்பனை வச்சிடலாமா? அப்படி இல்லையோ? இல்லைங்க, வேண்டியது இல்லைங்க. அது மல் வரும் வேப்பனை பா, அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. இப்போ தவிடு தண்ணி குடிக்காது, எச்சா குடிக்காதுங்க. பெயினாக இருந்து ரொம்ப புண்ணு இருந்து நீங்கள் சுண்டுறப்பல ரத்தம் வருது அப்படின்னா வந்து நீங்கள் வேப்பனை வச்சு தான் ஆகணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நைலான் கயிறு யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமாம். மூக்கணங்கயிறுக்கு ரெண்டாவது வந்து எந்த மாதிரி கயிறு? இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நூல் கயிறும் குத்துலாமுங்க, நைலான் கயிறும் குத்துலாமுங்க. மழை காலம் அடுத்தது ஆரம்பிக்க போகுதுங்க. நீ அடுத்து புரட்டாசி மாதத்துலேருந்து கொஞ்சம் அடுத்து மழை ஆரம்பிச்சிருங்க. அந்த வந்து மூக்கு இப்போ நரம் கயிறு ஓட்டிங்கன்னா இருக்காதுங்க. அதே வந்து நீங்கள் நூல் கயிறு ஓட்டிங்க இருக ஆரம்பிச்சிருங்க. நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பொறுத்து வந்து நாங்கள் கயிறு வந்து சூஸ் பண்ணுவோங்க. இன்னைக்கு அடுத்து இப்போ வெயில் அடிக்கிறது, நீ அடுத்து இன்னொரு மாதத்தில் வந்து நம்ம மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு, அடமழை காலம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னீங்கன்னா மூக்கயிறு வந்து இறி போயிருங்க. நூல் கயிறு வந்து தண்ணி உறிஞ்சிச்சுன்னு இறிக்குங்க. அப்போ மூக்கு வந்து வெட்ட ஆரம்பிச்சிருங்க. அதனால வந்து நாங்கள் இப்போ நரம் கயிறு ஓட்டுறோம். ஆமாம். ஃபஸ்ட் டைம் போடுறப்போ வந்து ஊசி போட்டு உள்ள எடுக்கிறீங்க இல்லையா? ஆமாம். செகண்ட் டைம் போடும்போது அதில் கோத்து எப்படி? அதில் கோர்த்து எழுத்துக்கலாம். அப்படி இன்னொரு கயிறு அந்த இன்னொரு கயிறு வந்து சின்ன குழச்சியில் ஓட்டு மடிச்சு கட்டுற பார்த்தீங்களா, அதிலே ஓட்டு பழையோடு எழுத்துக்கலாம். ஆமாம். அப்போ வந்து எந்த அப்போல ஊசி வேணும்? அந்த கயிறு அந்த ஊசினா அப்புறம் பழையோடு ஊசி கொடுத்து குத்தி ஆகணும். வேற என்ன இதை தவிர்த்து என்ன விஷயங்கள் இருக்குங்க? இருங்க என்ன சொல்லு. இப்போ இது வரைக்கும் மூக்கணாங்கர் குத்துற அந்த தகவல்கள் நிறைய பகிர்ந்து கொண்டீங்க. ஆமாம். மற்றபடி உங்களுடைய பேர், ஊர், மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா கார்வேந்தனுங்க. இது ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. சரி. காங்கேயம் மட்டம் முத்தூருங்க. முத்தூர்லேருந்து காங்கேயோட ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரங்கப்பயங்காடு பஸ் ஸ்டாப்புங்க. அதுலேருந்து உள்ளே போனால் அத்தப்பமலை முதூர் கிராமம். அங்கே தான் வந்து நம்ம ஒரு ஆறு வருஷமாக களை வளர்த்திட்டு இருக்கிறேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா காலக்கண்ணு கிடாரிக்கண்ணு தான் வந்து நாங்கள் மெயினாக வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். தரமான கண்ணு நீங்கள் குறைஞ்ச வச்சா 27,000 ஒரு 1,00,000 வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம். குறைஞ்ச வச்சு 27,000 கம்மியாக நம்மளால் வந்து கண்ணு வாங்கி தர முடியாதுங்க. நம்மளுக்கு அதாவது வந்து வேணுங்கிற நண்பர்கள் வந்து 27,000 மேலே கண்ணுகள் வேணும்னா மட்டும் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளாமல் நம்ம வந்து தரமான கண்ணுகளை வாங்கி கொடுக்கணும். மெயின் காலக்கண்ணு கிடைக்கிறது வாங்கி கொடுக்கணும். கறவை மாடுகள் வந்து பண்ணுறது இல்லைங்க. ஆமாம். ஆமாம். இனச்சரிக்கைக்காக நாங்கள் வந்து பொலிகால் வச்சுக்கிறோம். காரம்பஸ் காலை இருக்குதுங்க, செவலை காலை இருக்குது, மயிலை காலை இருக்குது. எல்லாம் காரம்பஸ்க்கும் செவலைக்கு 1,000 மயிலுக்கு 700. ஆமாம். காரம்பஸ் காலை இருக்குது, செவலை இருக்குது, மயிலே இருக்கு. ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9865 89317. ஆமாம். அதாவது நம்மளுக்கு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. விவசாய தமிழ்னு சொல்லி யூடியூப் சேனல் இருக்குதுங்க. விவசாய தமிழ்னு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. அதிலேயும் வந்து நம்ம மாடுகள் சம்மந்தப்பட்ட விற்பனை பதிவு போடுவோங்க. நீங்கள் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா விற்பனை பதிவு போடுவோம். விற்பனைக்காக நீங்கள் அதில் பார்த்து கூட வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. அப்படிங்க. ஆ அது வேணும். அப்படிங்களா? நீங்களா? நன்றிங்க.